திருநெல்வேலியில் நடைபெற்று வரும் 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் 8ஆம் நாளில் 80 லட்சத்துக்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழா திருநெல்வேலி மாநகராட்சி வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகள், கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள், நூல்கள் வெளியீடு, கருத்தரங்கம், பட்டிமன்றம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. 8வது நாளன்று ஏராளமான புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கினர். இந்த புத்தக கண்காட்சி சனிக்கிழமை வரையிலான 8 நாட்களில் மட்டும் சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்துள்ளனர். 80 லட்சத்துக்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனையாகி உள்ளன. புத்தக கண்காட்சியில் நூல் வெளியீட்டு விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா கலந்து கொண்டு கோமதி எழுதிய புதியவள் என்ற சிறுகதை தொகுப்பை வெளியிட அதை வட்டாட்சியர் செல்வம் பெற்றுக்கொண்டார். இதேபோல் பொறியாளர் செந்தில் எழுதிய மகிழ்ச்சியை தேடி என்ற நூலை மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யாவும், சிகரம் தொடு பெண்ணை என்ற நூலை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலனும் வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலன் தலைமை வகித்தார். மருத்துவர் நாராயணன் முன்னிலை வகித்தார். மயன் ரமேஷ் ராஜா வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கவியரங்க நிகழ்ச்சியில் கவிஞர்கள் பாமணி, தேவதாசன், கமல லியோனா, மணிகண்டன், ஜெயபாலன், ஹரிஹரன், வள்ளி சேர்மலிங்கம், வேதிகா ஆகியோர் பேசினர்.